ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கியூட்டான ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ இந்த ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவன் ஒரு இடத்துக்கு போயிருக்கா, அந்த இடத்துல ஒரு ஆள் இருந்துட்டு நான் தான் அவங்க அப்பா பார்த்து வச்ச மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சொல்ல, இது கேட்டோனே ஹீரோனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இவ பகல் கனவு கண்டுட்டு இருக்கா இப்படி கத்திட்டே எழுறா. ஆக்சுவலாக என்னன்னா, ஹீரோனோட அப்பா வந்து ஹீரோனுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. இருந்தாலும் அந்த மாப்பிள்ளையை ஹீரோனுக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கு காரணம், அவனுமே ஒரு பணக்கார மாப்பிள்ளை தான், பணக்காரங்கனாவே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட மனசுக்குள்ள ஒரு தாட் இருக்கு. அதனால தான் அவளுக்கு இதுக்கு பிடிக்கல. ஹீரோயின்மே ஒரு பணக்கார பொண்ணு தான். இப்ப இங்க எதுக்காக வந்திருக்கானாம், அவங்க அப்பா கிட்ட ஒரு சவால் விட்டுருப்பா. என்னன்னா, எனக்கு அந்த கல்யாணம் வேணாம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பா. இதுக்கு அவங்க அப்பா ஒத்துக்கவே இல்லை. நீ 10 மில்லியன் நீ சம்பாதிச்சு காட்டிட்டன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் அந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. இதுக்காக தான் ஹீரோயின் வந்து எப்படியாச்சும் வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு அந்த பணத்தை அவங்க அப்பா கிட்ட தூக்கி கொடுத்து தனக்கும் திறமை இருக்கு, சம்பாதிக்க முடியும், ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்திருக்கா. அதே இடத்துல நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. ஹீரோயின் இங்க ஒரு இன்டர்வியூக்காக தான் வந்திருக்கா, சிஇஓட அசிஸ்டன்ட் இன்டர்வியூக்கு வந்திருக்கா. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோவா காட்டினா, ஏற்கனவே ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயினுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, ஆக்சுவலா அந்த பையன் வந்து நம்ம ஹீரோ தான். ஹீரோக்குமே அந்த கல்யாணத்துல விருப்பம் கிடையாது. ஏன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு நல்லவளா இருக்காது அப்படின்ட்டு ஹீரோக்குள்ள ஒரு தாட்டு. அது ஏன் அப்படின்றதெல்லாம் தெரியல, அவனுக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்றதுல விருப்பம் கிடையாது போல. அதனால அது எப்படியாச்சும் கிடைக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ முடிவு பண்ணிருக்கான். அதுக்காக அவங்க அப்பா கிட்ட நான் லவ் பண்றேன் அப்படின்ட்டு சொல்லிருப்பான் போல. இது அவங்க அப்பா நம்பவே இல்லை. இல்ல என்ன ஏமாத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அதுக்காக எப்படியாச்சும் ஒரு பொண்ணு உங்களோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு நிப்பாட்டணும். அதுக்காக தான் இங்க இவன் வந்திருக்கான். அதுக்காக இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கான். ஒரு பொண்ணை இவங்க செலக்டும் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணை இவங்க பார்த்தது கிடையாது. அந்த பொண்ணு இன்டர்வியூ பண்றதுக்காக வர சொல்லியிருப்பாங்க போல. இன்ன வரைக்கும் அந்த பொண்ணு வரல, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோன் வரா. ஆக்சுவலா ஹீரோன் இங்க அசிஸ்டன்ட் இன்டர்வியூக்காக தானே வந்திருப்பா. அந்த ஆட்கள் இவங்க தான் அப்படின்ட்டு இவன் நினைச்சுக்கிட்டான். சோ வந்த உடனே நான் இன்டர்வியூக்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டு மொட்டியா சொல்ல, இதை கேட்டோன்னு அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்த உனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்ட்டு கேக்குறான். இதை கேட்டோன்னு ஹீரோன் என்னது வித்தியாசமான கொஸ்டின் எல்லாம் கேக்குறாங்க. நம்ம ரிலேஷன்ஷிப் குள்ள இருந்தா சரியா வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்ட்டு நினைச்சு எப்படி கேக்குறாங்க போல அப்படின்ட்டு. இல்ல இல்ல அப்படின்ட்டு சொல்றா. சரி ஓகே அப்படின்னு இருந்தாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது, ஆனா நான் சொல்ற விஷயத்த பெர்ஃபெக்டா செய்யணும் அப்படின்ட்டு சொல்றான். உனக்கு மாச சம்பளம் எல்லாம் கிடையாது, நான் சொல்றத நீ பெர்ஃபெக்டா முடிச்சுட்டா உனக்கு வந்து நான் 10 மில்லியன் பணம் தரேன் அப்படின்ட்டு சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோயினுக்கு செம்மையா சந்தோஷம். ஏன்னா இதுக்கு தனி வாசப்பட்டா, அதனால இவங்க குடுக்கிற கான்ட்ராக்ட் பேப்பர்ல அதை படிச்சு பார்க்காமயே இவ சைன் போட்டு கொடுத்துடுறா. இதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட ஒரு காப்பிய கொடுத்துட்டு போறாங்க. அதை திறந்து பாக்குறா. திறந்து பார்க்கும் போதுதான் பயங்கர ஷாக்கு. கப்பலா நடிக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்க. இத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம்மையா ஷாக் ஆகுது. ஐயோ மாத்தி வந்துட்டோம் போல அப்படின்ட்டு உடனே அங்கிருந்து ஓடி பண்ணுவ. சார் சார் நான் வந்து மாத்தி வந்துட்டேன், நம்ம வேணா இதை டெர்மினேட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க, அதுக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் இருப்பான். அவன் பார்த்துட்டு இதை டெர்மினேட் பண்ணா கிட்டத்தட்ட 100 மில்லியன் பணம் நீங்க இவங்களுக்கு தரணும் அப்படின்ட்டு சொன்னோடனே ஹீரோயினுக்கு செம்மையா ஷாக் ஆகுது. என்னது 100 மில்லியனா? இல்ல இல்ல பரவாயில்ல ஓகே நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிட்டா. நம்ம ஹீரோயின் ஸ்டேட்டா அவளோட அப்பாவை பாக்குறதுக்காக போயிருக்கா. அவங்க அப்பா ரொம்ப ஸ்வீட்டான அப்பாதான். ஒரு நல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ட்டு ஆசைப்படுற ஒரு அப்பா. அதனால தான் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ செலக்ட் பண்ணிருப்பாங்க. ரெண்டு பேருக்குமே இதுல விருப்பம் இல்ல போல. ரெண்டு பேருமே இன்னும் ஒருத்தர் பார்த்தது கூட கிடையாது. அதுவும் ஹீரோக்கா ஹீரோயினோட நேம் கூட இன்ன வரைக்கும் தெரியாது. இப்ப போயிட்டு அப்பா நீங்க சொன்னீங்கல்ல கிட்டத்தட்ட 10 மில்லியன் சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் எனக்கு திறமை இருக்கு, என்ன வந்து நான் பாதுகாக்க முடியும் அப்படின்ட்டு சொன்னீங்கல்ல, நான் வந்து ஒரு வேலையை கண்டுபிடிச்சிட்டேன், கண்டிப்பா நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகி 10 மில்லியன் வந்து பணத்தை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பேன் அப்படின்ட்டு இவ சொல்ல, அவங்க அப்பாவுக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா இந்த காலத்துல எப்படி 10 மில்லியன் ஒரு வேலைக்கு வந்து ஒரு பாஸ் கொடுக்கறேன்னு சொல்லுவான். பாருங்கப்பா நீங்க எனக்கு செலக்ட் பண்ணி வச்சிருக்க பையன் கண்டிப்பா நல்லவா அப்படின்ட்டு எனக்கு தோணல. ஏன்னா பணக்கார வீட்டு பசங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, அப்பனோட பணத்தை சாப்பிட்டுட்டு அப்படி உட்காந்துட்டு வாழ்வாங்க. அந்த மாதிரி பசங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அவங்களோட சொந்த காசுல தான் உழைச்சு அவங்க வாழணும், அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேசிட்டே இருப்பா. அந்த மாதிரி எல்லாம் இல்லடா அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் சொல்றாரு. இருந்தாலும் ஹீரோயின் கேட்க மாட்டேங்கிறா. சரி ஓகே நீ அப்படி என்னதான் வேலையே செஞ்சுட்டு வந்திருக்க அப்படின்ட்டு நான் தான் திறந்து பாக்குறேன் அப்படின்ட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை திறக்க போக நம்ம ஹீரோயின் பிடிங்க வச்சுட்டா. இல்ல இல்ல நான் உங்ககிட்ட காட்ட மாட்டேன், நான் இல்லாதப்ப போயிட்டு என்ன வேலை விட்டு தூக்க சொல்லிட்டீங்கன்னா அதெல்லாம் முடியாது, நான் காட்ட மாட்டேன் அப்படின்ட்டு பிடிங்க வச்சுட்டா. என்னது நானா, நான் அப்படி சொல்லுவேன் அப்படின்ட்டு கேக்க, அப்பா நான் கண்டிப்பா பெர்ஃபெக்டா அந்த வேலையை செஞ்சு முடிச்சு உங்ககிட்ட பணத்தை கண்டிப்பா கொண்டு வந்து கொடுப்பேன், நீங்க என்ன பத்தி கவலையப்படாதீங்கப்பா அப்படின்ட்டு சொல்ல. அதுக்கு அவங்க அப்பா, இல்ல நான் அதுக்காக சொல்லல, ஒரு வேலைக்காக கிட்டத்தட்ட 10 மில்லியன் கொடுக்கறான்னா அவன் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு கிரிமினலா இருக்க போறான்டா அப்படின்றாரு. அதுக்கு ஹீரோயின், சச்சா அப்படி எல்லாம் இருக்கவே மாட்டாருப்பா, அவர் ரொம்ப நல்ல பாஸ் தான் நம்பங்க அப்படின்ட்டு ஹீரோயின் கெஞ்சி அவங்க அப்பா கிட்ட. அப்பா அது மட்டும் இல்லாம நான் கம்பெனியில தான் தங்க போறேன், சோ அங்க தங்கறதுக்கு ஏற்கனவே ரூம் எல்லாம் இருக்கு,
வந்துட்டு நான் போயிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இவட்ட கிட்ட அவங்க அப்பாவோட அனுமதியை கூட கேட்காம அங்கிருந்து ஓடி போயிடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டினா ஹீரோட அப்பா வந்து கால் பண்ணி பேசுறாரு. அவங்க அப்பா நாளைக்கு அந்த பொண்ணை நான் மீட் பண்ண போறேன், அதனால நீயும் வரணும் இந்த ஹோட்டலுக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. ஹீரோவும் சரி ஓகே நேரவே போயிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்றான் போல. சரி ஓகே நான் வரேன் அப்படின்ட்டு சொல்றான். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா அப்படின்ற விஷயத்த ஹீரோ சொல்ல, இதை கேட்டு அவங்க அப்பா நம்ப மாட்டேங்கிறாரு. என்ன போய் சொல்லி ஏமாத்திரியான்ட்டு, நான் சொல்றது உண்மைதான்ப்பா, நாளைக்கு கண்டிப்பா அந்த பொண்ணை நான் கூட்டிட்டு வர போறேன் அப்படின்ட்டு இவன் சொல்றான். இப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் வர அவகிட்ட இந்த பேசு என்னோட அப்பா பேசுறாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு கொடுக்க, நம்ம ஹீரோயினும் ஹலோ அப்படின்ட்டு சொல்ற உடனே போனை வாங்கிட்டு, பாத்தியாப்பா என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு அவங்க அப்பா யாரை ஏமாத்த பாக்குற, ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து பேச வச்சுட்டா நான் நம்பிடுவானா, நீ போய் சொல்ற அப்படின்றது எனக்கு கிளியராவே தெரியும், இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்றதுக்காக நீ என்னென்ன பண்ணுவ அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால அமைதியா நாளைக்கு வந்து சேரு அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ சொல்ல, இன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கிட்டு நாளைக்கு எல்லாத்தையுமே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இவ குளிக்கிறதுக்காக போகும்போது ரூம் திறக்க முடியல, இவ ஃபோர்ஸா திறக்கவும் உள்ள ஹீரோ இருந்திருக்கான், கதவை ஓபன் பண்ணிட்டு வரா. இத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு சமய ஷாக்கு, போயிட்டு அவன் மேலேயே மோதிட்டு நிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ அரக்கொரு ட்ரெஸ் போட்டுருக்கிறத பார்த்தோன்னே திரும்பி நின்னுட்டு, சாரி பா சாரி, ஆமா நீங்க என்னோட பாத்ரூம்ல என்ன பண்றீங்க அப்படின்ட்டு கேக்குறா. உங்களுக்கு தான் ஏற்கனவே இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல ஒரு ரூம் இருக்குல்ல அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு ஹீரோ இது என்னோட வீடு, எங்க வேணாலும் வருவேன், அது மட்டும் இல்லாம என்னோட பாத்ரூம்ல பைப் உடஞ்சு போச்சு, அதனால தான் நான் அங்க போக முடியல, இங்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு இவன் சொல்றான். உனக்கு ரூமுக்குள்ள வரத்துக்கு முன்னாடி இந்த கதவெல்லாம் தட்டிட்டு வர பழக்கமே கிடையாது அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு ஹீரோ என்னோட வீட்டுல இருக்கும் போது எனக்குன்ட்டு தனி ரூம் இருக்கும், அதனால நான் கதவை தட்டிட்டு எப்பவுமே போனது கிடையாது அப்படின்ட்டு சொல்றா. என்னது தனி பாத்ரூமா, அப்படின்னா நீ பணக்கார வீட்டு பொண்ணா அப்படின்ட்டு ஹீரோ கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் அதை மட்டும் சொல்லவே கூடாது அப்படின்ட்டு மறைச்சிட்டு, சாச்சா இல்ல சார் நான் வந்து ஏழை பொண்ணுதான், என்னோட வீட்டுல எனக்குன்னு தனி ரூம் கிடையாது, பட் நான் இங்க வந்து தங்கியிருக்கும் போது எனக்கு தனி ரூம் இருந்துச்சு, வாடகை ரூம், அதுலதான் நான் குளிப்பா அப்படின்ட்டு சொல்றா. சரி ஓகே இதுக்கு மேல நாச்சம் இந்த கதவை தட்டிட்டு உள்ள வர பழக்கத்தை கத்துக்கோ அப்படின்ட்டு சொல்றான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எதுக்காக நீங்க வந்து இந்த மாதிரி நாடகம் ஆடுறீங்க அப்படின்ட்டு கேட்கும் போது, அதுக்கு நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே சொல்றான். ஆக்சுவலா எனக்கு அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கவே இல்லை, அதுவும் என்னோட அப்பா அரேஞ்ச் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது அப்படின்ட்டு சொல்றான். ஏன்னா அவங்க அப்பா வந்து இவங்க அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மாவுக்கு செட் ஆகாம ஒரு வேளை டிவோர்ஸ் ஆகிடுச்சா அப்படின்ட்டு தெரியல, சோ அவங்களோட வாழ்க்கையே இந்த மாதிரி குட்டி சவரா போச்சு, என்னோட வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான் போல, அதனால அவங்க அப்பா கல்யாணம் அரேஞ்ச் பண்ணதை வந்து இவன் பண்ணிக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு சொல்றான். இது கேட்ட ஹீரோயினுக்கு செம சந்தோஷம், பாஸ் நீங்களும் என்ன மாதிரியே இருக்கீங்க, ஆக்சுவலா எங்க அப்பாவும் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு நினைச்சாங்க, எனக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்னோட ஃபேமிலி வந்து ஒரு ஏழை ஃபேமிலி, அதனால என்னோட ஃபேமிலி கிட்ட இருக்க கடத்த அடிக்கிறதுக்காக என்ன வந்து ஒரு பணக்கார வீட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிருக்காங்க, அதுக்காக தான் நான் இந்த வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணேன், அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையை என்னால பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க அப்பா அம்மாவுக்கு ப்ரூவ் பண்ணி கண்டிப்பா அந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்ட்டு இவ ஒரு கதையை சொல்றா. இதெல்லாத்தையுமே கேட்ட ஹீரோ, உன்னோட அந்த கல்யாணம் பண்ணிக்க போற பையன் யாரு அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் லீ ஃபேமிலியை சேர்ந்த பையன் அப்படின்ட்டு சொல்ல, ஹீரோ லீ ஃபேமிலியை சேர்ந்த பையன் தான், எந்த லீ ஃபேமிலி அப்படின்ட்டு ஹீரோ கேக்குறான். இவ்வளவு சொல்றா, ஆனா ஹீரோ வந்து என்ன நினைச்சுக்கிறான், இந்த சிட்டியில நிறைய லீ ஃபேமிலியை சேர்ந்த பணக்கார ஃபேமிலி எல்லாம் இருக்கு, அதுல யாரோ ஒருத்தங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கொள்ள. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த பையனை எனக்கு பாக்கிறதுக்கு முன்னாடியே பிடிக்கல, ஏன்னா அந்த பையன் நேருக்கு நேரா அவங்க அப்பா கிட்ட நின்னு சண்டை போடுறானா, நாளைக்கு என்ன அடிக்க மாட்டான் அப்படின்றது என்ன நிச்சயம், சான்ஸே கிடையாது, அந்த பையனை கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அந்த பையனுக்கு மூஞ்சுக்கு நேராவே நான் என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்பா கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு போன் கால் வருது, அவர் என்ன சொல்றாருனா, நாளைக்கு ஏற்கனவே ஹீரோவையும் ஹீரோயினையும் மீட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே முடிவு பண்ணிருந்தாங்கல்ல, அதனால வந்து அந்த ஹோட்டலுக்கு நீயும் வரணும் அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. இதை கேட்டு ஹீரோயினுக்கு சமய ஷாக் ஆகுது, இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல, ஆனா இப்ப வந்து நாளைக்கு அவங்க போகணும்ல, ஃபர்ஸ்ட் ஹீரோ கூட போயிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து தனியா போயிட்டு அந்த பையனை மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்றா. அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஹீரோ இங்க இருந்து ஒரு ஷாப்க்கு கூட்டிட்டு போயிருக்கான், ஏன்னா அந்த பொண்ணை மீட் பண்றதுக்கு போறாங்க, பட் ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் சீப்பா ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா அது நல்லா இருக்காது இல்லையா, அதனால ஒரு நல்ல ட்ரெஸ் ஹீரோவே செலக்ட் பண்ணி தரான். அவளுக்கு மேக்கப் போட்டதுக்குள்ளவே நம்ம ஹீரோ தூங்கிட்டான். இப்ப வந்து எழுப்புறாங்க, ஹீரோயினை பாக்குறான், ஹீரோயினை பார்த்தோன்னே உனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, இதுக்கு முன்னாடி வரைக்கும் கல்யாணம் வேணா வேணா அப்படின்ட்டு சொன்னவன், பட் ஹீரோயினை பார்த்தோன்னே உனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது, இதுக்கப்புறம் சரி வா போலாம் அப்படின்ட்டு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போக, இந்த பக்கம் ஹீரோட அப்பா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினோட அப்பா இன்னும் வரவே இல்லை, இவரு கால் பண்ணி என்னடா பண்ற, என்ன இன்னும் ஆளிய காணும், உன்னோட பொண்ணியும் காணும் நீயும் காணும் அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு ஹீரோயினோட அப்பா இல்லடா நான் வந்து ஒரு டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன், என்னோட பொண்ணோட போட்டோவை அனுப்பி விடுறேன், அதை பாத்துக்கோ அப்படின்ட்டு சொல்றாரு. அதே சமயம் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு, எப்படித்தான் நடிக்க போறோமோ அப்படின்ட்டு, நீ நடிச்சுதான் தீரணும், அங்க வந்து ஏதாச்சும் சொதப்பி தொலைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு போறான் உள்ள. உள்ள அவங்க அப்பாவை பார்த்தோடனே ஹீரோ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான் ஹீரோயினை, இது என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்ற மாதிரி, இருந்தாலும் அவரு நம்பல, இப்ப கரெக்டா போட்டோ வர
அந்த போட்டோவை அவங்க அப்பா ஓபன் பண்ணி கூட பார்க்காம ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. என்னது இந்த பொண்ணா, இதை கொஞ்சம் நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே காட்ட, அதுல ஆக்சுவலா ஹீரோயினோட அப்பா வந்து போட்டோவை மாத்தி அனுப்பிட்டாரு. இதுல ஹீரோயின் முகத்தை ஃபுல்லா அவளோட முடிய வச்சு கவர் பண்ணிருப்பான், இதனால முகமே தெரியல. இதுக்கப்புறம் தான் ஹீரோயினோட அப்பா பார்த்துட்டு ஐயோ மாத்தி போட்டோ அனுப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சாரிடா மாத்தி போட்டோ அனுப்பிட்டேன், நான் வந்து வேற போட்டோ அனுப்பிட்டுமா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல நீ உன்னோட பொண்ணை கூட்டிட்டு நேராவே வா அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னே அவரும் சரி ஓகே அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டாரு. இந்த பக்கம் ஹீரோ இதுதான் நான் லவ் பண்ற பொண்ணு அப்படின்ட்டு அவங்க அப்பாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, பட் அவங்க அப்பாவுக்கு நம்பிக்கை இல்ல. அதுவும் ஹீரோயினை பார்த்த உடனே அவருக்கு சுத்தமா பிடிக்கவும் இல்ல. டேய் எதுக்காக இந்த மாதிரி பண்ற, ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த பொண்ணு தான் நான் லவ் பண்ற பொண்ணு அப்படின்னு வேற சொல்ற. இங்க பாரு நான் பண்றது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் பண்ணுவேன். நான் உனக்கு செலக்ட் பண்ண பொண்ணு அப்ராடுக்கெல்லாம் போயிட்டு படிச்சுட்டு வந்திருக்கா, அதுவும் ஒரு பெரிய இடத்தோட பொண்ணு, கண்டிப்பா உனக்கு பெர்ஃபெக்டா இருப்பா. அதை விட்டுட்டு நீ இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த பொண்ணை தான் நான் லவ் பண்றேன் அப்படின்னு வேற சொல்ற, இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது, கண்டிப்பா நான் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு ஹீரோ இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், எனக்கு இந்த பொண்ணு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்ல, இது கேட்டோன்னு ஹீரோ நம்ம பங்குக்கு நடிக்க வேண்டியதான் அப்படின்ட்டு, ஆமா என்னால இவர் இல்லாம கண்டிப்பா இருக்க முடியாது அப்படின்ட்டு ஓவர் ஆக்டிங் எல்லாம் போட்டுட்டு இருக்கா. ஹீரோவுக்கே தெரியுது இவ ஓவர் ஆக்டிங் தான் பண்ற அப்படின்ட்டு. இதை பார்த்து ஹீரோட அப்பாவுக்கு உடனே அட் அட்டாக் வர மாதிரி ஆகிடுது. அவரு ரைட் சைடு நெஞ்ச பிடிக்க, இதை பார்த்து ஹீரோனுக்கு சிரிப்பு வந்துடுச்சு, ஏன்னா லெப்ட் சைடு தான் ஹார்ட் இருக்கு. இதை பார்த்த ஹீரோ, அப்பா நீங்க பிடிச்சிருக்கிறது ரைட் சைடு, லெஃப்ட் சைடு தான் ஹார்ட் இருக்கு அப்படின்ட்டு சொல்ல, அவர் டக்குன்னு எழுந்து உட்காந்துட்டு, இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன், கண்டிப்பா இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காச்சு மூச்சுன்னு கத்துறாரு. இருந்தாலும் ஹீரோ, அப்பா நான் இந்த பொண்ணை தான் லவ் பண்றேன், உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்ல, இங்க ஹீரோயின் வேற பயங்கரமா ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கா. சரி உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும், ரெண்டு பேருக்குமே எத்தனை நாள் பழக்கம் அப்படின்ட்டு கேட்க, ஹீரோ வந்து ஏற்கனவே சொல்லி வச்சிருப்பான் இந்த மாதிரி எல்லாம் என்னோட அப்பா க்வெஸ்சன் கேட்டா நீ பதில் சொல்லணும் அப்படின்ட்டு, அதுல இதை மட்டும் விட்டு வச்சிருப்பான். இப்ப இப்படி கேட்ட உடனே ரெண்டு பேருமே வேற வேற பதில சொல்ல, இது கேட்டோனே ஹீரோட அப்பா இதுல இருந்தே தெரியுது நீங்க ரெண்டு பேரும் நடிக்கிறீங்கன்ட்டு, எத்தனை நாளா இந்த மாதிரி என்ன ஏமாத்துறதுக்கு பிளான் போட்டீங்க அப்படின்ட்டு கேட்க, நம்ம ஹீரோயின், ஐயோ அங்கிள் அவருக்கு நிறைய வேலை இருக்குல்ல அதனால இதை மறந்திருப்பாரு, ஆனா நான் இவரை மன்னிச்சிட்டேன், இவர் தப்பா சொன்னாலும் எனக்கு வேற மேல கோபமே வரல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லி சமாளிக்கிறா. இருந்தாலும் அவங்க அப்பா வந்து செம்மையா கடுப்பாகிறாரு. இப்ப கரெக்டா போன் வருது ஹீரோக்கு, அதனால நீ ஃபர்ஸ்ட் வெளியே போயிட்டு பேசிட்டு வாடா, நான் வந்து உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட ஒண்ணு கடிச்சு தின்னுட மாட்டேன், ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ண அப்படின்ட்டு வெளியனுப்புறாரு. அப்பதான் நம்ம ஹீரோனோட அப்பா வராரு. அவருக்கு வந்து கண்ணுல ஒரு பிரச்சனை, சில டைம் கண்ணு வந்து கிளியரா தெரியாது, அதனால இப்ப ஹீரோ மேல லைட்டா மோதிடுறாரு. இருந்தாலுமே அவருக்கு வந்து சரியா அடையாளம் தெரியல போல, அதனால அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஹீரோக்கு போன் வந்துச்சு இல்ல, அது பண்ணது வந்து ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனோட தங்கச்சி தான். அந்த பொண்ணுக்கு ஹீரோ மேல ஒரு கண்ணு, அது ஒரு அரக்கு இருக்கு. இப்ப போன் பண்ணி என்ன பிக் பண்ண வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோ கடுப்பாகிங்க பாரு எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் ஹீரோட அப்பா வந்து ஹீரோயின் கிட்ட பேரம் பேசிட்டு இருக்காங்க, என்னோட பையனை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும், 5 மில்லியன் பணம் தரேன் அவனை விட்டுட்டு போ அப்படின்ட்டு சொல்ல, இதுக்கு ஹீரோயின் யோசிக்கிறா. ஏற்கனவே ஹீரோ கிட்ட இந்த அக்ரிமெண்ட் போட்டிருப்பாள், 10 மில்லியன் வந்து கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் பண்ணா 100 மில்லியனா தரணும் அப்படின்ட்டு, இப்ப 5 மில்லியன் இவர் குடுக்கறேன்னு சொல்றாரு. சரி கொஞ்சம் போட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ, ஐயோ அங்கிள் நான் வந்தவர லவ் பண்ற உண்மையா லவ் பண்றேன், ஆனா நீங்க பணத்தை வச்சுட்டு என்னோட லவ் வேலை பேச பாக்குறீங்களா, கண்டிப்பா என்னால முடியாது அப்படின்ட்டு இவ டைலாக பேசிட்டு இருக்க, இதை கேட்டோடனே அவங்க அப்பா 10 மில்லியன் குடுக்கறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கு இவ, லவ் வந்து பணம் கொடுத்து வாங்க நினைக்காதீங்க, கண்டிப்பா அது முடியாது அப்படின்ட்டு இவ டைலாக பேச, இப்ப அவங்க அப்பா 200 மில்லியன் பணத்தை எடுத்து தந்து இப்ப ஓகேவா அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு ஹீரோயின் உடனே எப்ப பிரேக்அப் பண்ணணும் உங்க பையன் அப்படின்ட்டு கேட்டுறான். இவ கார்டு எடுக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி அங்க ஹீரோ வந்துட்டான் போல, அவங்க அப்பா பின்னாடி இருக்க ஹீரோவை பாத்துட்டு, பாத்தியடா நீ லவ் பண்ற பொண்ண எப்படி எல்லாம் பேசுறா அப்படின்ட்டு சொல்ல, இது கேட்டோன்னு ஹீரோயின் டக்குன்னு திரும்பி பாத்துட்டா ஹீரோவும், அவனை பார்த்தோன்னே ஐயோ நீங்க எப்ப வந்தீங்க அப்படின்ட்டு ஏதோ சமாளிக்கிறா. அவங்க அப்பா வந்து சொல்றாரு, இங்க பாருடா இந்த பொண்ணு பணத்தாசை பிடிச்சவ, பாத்தியா நல்லாவே தெரியுது இந்த பொண்ணு உடனே பணத்தை எடுக்க பார்த்தா அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ, அப்பா பரவாயில்ல அவளுக்கு பணத்தாசை பிடிச்சா என்ன, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அந்த பொண்ணுக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்ட்டு சொல்ல, இந்த பதில நம்ம ஹீரோனே எதிர்பார்க்கல. இப்ப கிட்ட போயிட்டு ஹீரோ கிட்ட அவ அக் பண்ண மாதிரி இருந்துட்டு, அங்கிள் எனக்கு நீங்க கொடுத்த பணம் எல்லாம் தேவையில்ல, எனக்கு இவர் தான் தேவை அப்படின்ட்டு உடனே பேச்ச மாத்திடுறான். இதை பார்த்து அவங்க அப்பா கடுப்பாக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு லேட் ஆயிடுச்சாம், அதனால அந்த பொண்ணுக்காக என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, என்னோட டைம் வந்து ரொம்ப ப்ரீசியஸான ஒண்ணு, அதனால நான் கிளம்பி போறேன் அப்படின்ட்டு ஹீரோனை கூட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் வெளியே போன உடனே, பாஸ் பாஸ் நீங்க வந்து என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் ஜஸ்ட் ஜோக் தான் பண்ண, பாத்தீங்களா உங்க அப்பா பணம் கொடுத்துமே நான் அந்த கார்டு எடுக்கவே இல்லையே அப்படின்ட்டு சொல்றா, ஆக்சுவலா இவ போய் தான் சொல்றா அப்படின்றது ஹீரோக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் சிரிச்சுட்டு சரி ஓகே அப்படின்ட்டு இப்ப ரெண்டு பேருமே அங்கிருந்து கிளம்ப போறாங்க. இப்ப நம்ம ஹீரோ சொல்றான், ஆமா உங்க அப்பா வந்து உன்னை இங்க வர சொன்னார்ல, நீ போயிட்டு அவரை மீட் பண்ண அப்படின்ட்டு சொல்ல, இது கேட்டோனே ஹீரோனும் கால் பண்ற அவங்க அப்பாவுக்கு. அப்பதான் கரெக்டா இந்த ரூமுக்கு முன்னாடி நின்று இருப்பாரு அவரு. அவரு வேற ஏதோ ரூமுக்கு போயிட்டாரு, அவர் சொன்ன அந்த நம்பரை மறந்துட்டு போயிட்டு சுத்தி அழிஞ்சு கலைஞ்சு இப்பதான்
தான் வந்திருப்பாரு. இப்ப கரெக்டா ஹீரோட அப்பா வந்து டே டே உன்னோட பொண்ணை வரவேணான்னு சொல்லு அப்படின்ட்டு சொல்றாரு. சரி எதுக்கும் வரவேணான்னு சொல்றான் அப்படின்ட்டு இவரும் சரி ஓகே வரவேணாமா அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. இதை கேட்டுனே ஹீரோனும் சரி ஓகே இன்னைக்கு அவனை ரிஜெக்ட் பண்றது போயிடுச்சு, அவன் ஏதோ பயந்து ஓடி போயிட்டான் போல, இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோன் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோனோட அப்பா கேக்குறாரு, என்னடா ஆச்சு என்னோட பொண்ணு வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு வேணாம்னு சொல்ற, என்ன விஷயம் அப்படின்ட்டு கேக்க. அதுக்கு அவரு, ஐயோ என்னோட பையனை ஏன் சொல்றேன், என் பையன் உடனே வேலை வந்துடுச்சு அப்படின்ட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டான், அதுவும் நீ அனுப்பினால ஒரு போட்டோ, முகம் தெரியாத போட்டோ, அதை பார்த்துட்டு என் பையன் அப்படி புகழ்ந்து தள்ளலாம் தெரியுமா, உன்னோட பொண்ணு அவ்வளவு அழகா இருக்கா அப்படின்ட்டு சொன்னா அப்படின்ட்டு இவரு கதை கதையா இருந்து சொல்ல. இதை கேட்ட உடனே ஹீரோனோட அப்பாவும் உண்மைதான் போல அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டாரு. சரி நம்ம இன்னொரு நாளைக்கு மீட் பண்ண வைக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னொரு நாள் என்ன, இன்னொரு நாள் இப்ப வர சண்டே வந்து ஹீரோனுக்கு பர்த்டேவாம், அதுல ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி அன்னைக்கு மீட் பண்ண வச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்ல, இதை கேட்டோடனே அவரும் சரி ஓகே அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டாரு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோன் கிட்ட கால் பண்ணி சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோ இங்க வரப்போறான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவர் சொல்லல, அவர் மொட்டியாவே உனக்கு வந்து இங்க நீ அப்ராட்ல இருந்து இப்ப தானே கிளம்பி வந்திருக்க, இங்கதான் இப்ப உன்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போற, அதனால நான் ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாரு. இதுக்கு ஹீரோன்மே சரி ஓகே அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டா. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வரம் ஹீரோன் கிட்ட பேசுறான், ஒரு கிஃப்ட் செலக்ட் பண்ணி தரணும், நீ தான் வந்து செலக்ட் பண்ணி தரணும் அப்படின்ட்டு கூப்பிடுறான். எதுக்காக அப்படின்ட்டு கேட்டா, ஆக்சுவலா என்ன என்கேஜ்மெண்ட் பண்ண போறாங்கல்ல அந்த பொண்ணுக்கு பர்த்டேவாம், அதுக்கு நான் வந்தது கண்டிப்பா கிஃப்ட் கொடுத்து அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ண போறேன், அதுக்காக நீ தான் கிஃப்ட் செலக்ட் பண்ணி தரணும், இப்ப வர சண்டே தான் அந்த பொண்ணுக்கு பர்த்டேவா அப்படின்ற விஷயத்த சொல்ல, இது கேட்டு ஹீரோனுக்கு பயங்கர ஷாக்கு, என்னது சண்டேவா அப்படின்ட்டு ஹீரோவை ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்கான். ஒருவேளை அந்த பொண்ணு நான் தானோ நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்காரோ அப்படின்ட்டு ஹீரோனுக்கு ஒரு டவுட். இப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணாவே வந்து என்ன வர சொல்லிச்சாம், அதுவும் நீ வந்துதான் தீரணும் அப்படின்ட்டு ஒரு கட்டளைட்ட மாதிரி எங்க அப்பா கிட்ட சொல்லிச்சான், அதனால தான் நான் போக போறேன் அப்படின்ட்டு இவன் சொல்றான். இது கேட்டோடனே ஹீரோன், சாச்சா நான் இப்ப அப்படி எல்லாம் சொன்னேன், கண்டிப்பா அது வேற ஏதோ ஒரு பொண்ணாதான் இருக்கும் அப்படின்ட்டு இவன் நினைச்சுக்கிறான். அதுவும் இல்லாம நீயும் அந்த பாட்டிக்கு வரணும், நான் அந்த பொண்ணுக்கு முஞ்சுக்கு முன்னாடியே இந்த பொண்ணு தான் நல்லவ பண்ற பொண்ணு அப்படின்ட்டு சொல்லணும், நீ கண்டிப்பா வரணும் அப்படின்ட்டு சொல்ல, நம்ம ஹீரோன் ஹீரோ கிட்டே ஊத்தி கொடுத்தவ, ஐயோ பாஸ் என்னால கண்டிப்பா வர முடியாது, அன்னைக்கு என்னோட அப்பா அவசரமா வர சொல்லியிருக்காரு, எதுக்காக அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்ட்டு இவ பாட்டின்னு சொன்னா கண்டிப்பா மாட்டிப்பா இல்ல இவ பணக்காரின்ட்டு, அதனால ஹீரோ கிட்ட அந்த விஷயத்த சொல்லல. ஒட்டியாவே என்னோட அப்பா எதுக்காக வர சொன்னாங்க அப்படின்றது தெரியல, நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்றா. இது கேட்ட ஹீரோவும், சரி ஓகே நீ கிஃப்ட் மட்டும் வந்து எனக்கு செலக்ட் பண்ணித்தா, மத்தபடி நீ கிளம்பி போனோட வீட்டுக்கு அப்படின்ட்டு சொல்லிடுறான். இதுக்கப்புறம் கிஃப்ட் வாங்கறதுக்காக ஜுவல் ஷாப்க்கு போயிருக்காங்க. அங்க ஹீரோனுக்கு ஒரு நெக்லஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுல 3 ஸ்டார் வந்த மாதிரி இருக்கு. அங்க இருக்க சேல்ஸ்கள், இது உங்களுக்கு அழகா இருக்கும் மேடம், உங்க ஒய்ஃப்க்கு வாங்கி கொடுங்க சார் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோன் தான் இல்ல இல்ல நான் அவரோட ஒய்ஃப் கிடையாது அப்படின்றா. அதுக்கு அவங்க, அப்படின்னா உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் இல்ல, உங்களோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு வாங்கி தாங்க அப்படின்ட்டு சொல்ல, ஹீரோவும் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனோட கழுத்துல போட்டு பாக்குறான். அது ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோனுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கேட்க, ஹீரோனும் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்றா. உனக்கு பிடிச்சிருக்கு பட் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு சொன்ன உடனே ஹீரோனுக்கு புஸ்ன்னு ஆகிடுது. அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வாங்குறதுக்காக தான் இதை செலக்ட் பண்ணிருக்காரு போல அப்படின்ட்டு உடனே ஹீரோட கையில அந்த நெக்லஸ கழட்டி கொடுக்க, இப்ப ஹீரோ அங்க ஹீரோன் வந்து பிடிக்காது அப்படின்ட்டு ஒரு நெக்லஸ் சொல்லியிருப்பா, அந்த நெக்லஸ் தான் அவன் அந்த பொண்ணுக்காக செலக்ட் பண்றான், அதான் ஹீரோனுக்காக தான் செலக்ட் பண்றான், பிடிக்க கூடாது அந்த பொண்ணுக்கு பார்த்தோன்னே கடுப்பாகணும், அதனால தானே இதை செலக்ட் பண்றேன் அப்படின்ட்டு ஹீரோன் கிட்டே சொல்றான். இந்த சமயத்துல ஹீரோட பேர் சொல்லிக்கிட்டு ஒரு பொண்ணோட குரல் கேக்குது. திரும்பி பார்த்தா அன்னைக்கு வந்து ஹீரோக்கு கால் பண்ணிருப்பாள் ஒரு பொண்ணு, அத ஹீரோட ஃப்ரெண்டோட தங்கச்சி, அந்த பொண்ணு தான் வந்து ஹீரோ கிட்ட பேசுறா. அதுவும் ஹீரோ ஹீரோன் கூட இருக்கிறத பார்த்தோன்னே, ஆமா இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணு கிட்ட ஏன் சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஹீரோன் வந்து என்ன நினைச்சுக்கிறான், ஹீரோக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணாங்கல்ல அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படின்ட்டு நினைச்சிட்டு இவ கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்க போட, அதுக்கு ஹீரோ ஏ லூசு அந்த பொண்ணு வேற இந்த பொண்ணு வேற அப்படின்ட்டு சொல்றான். இந்த பொண்ணோட பேரு ஷின்யோ, இவனோட ஃப்ரெண்டோட தங்கச்சி அப்படின்ட்டு சொல்ல, ஆமா ஃப்ரெண்டோட தங்கச்சி மட்டும் கிடையாது இவரோட ஃபியூச்சர் மனைவி அப்படின்ட்டு இந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு ஹீரோ, உங்க பாரு நான் உன்ன தங்கச்சி மாதிரி தான் பார்த்தேன், என்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே நீ எனக்கு ஒரு தங்கச்சி மட்டும் தான் அப்படின்ட்டு சொல்றான். இது கேட்டோடனே நம்ம ஹீரோன், ஓ தங்கச்சியா அப்படின்ட்டு இந்த பொண்ணு கிட்ட ஹீரோ, ஆமா இங்க எதுக்கு வந்திருக்க அப்படின்ட்டு கேக்க, அதுக்கு அந்த பொண்ணு உங்களுக்கு தான் ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு இல்ல, அப்படி இருக்கும் போது யாருன்னே தெரியாம இந்த பொண்ணு பார்க்கும் போதே ஏழை பொண்ணு மாதிரி இருக்கா, இந்த பொண்ணு கூட சேர்ந்து எதுக்காக சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேக்க, அதுக்கு ஹீரோயின், நான் இவர லவ் பண்ற பொண்ணு அப்படின்ட்டு சொல்றா. இது கேட்டு இந்த பொண்ணுக்கு கடுப்பாக, உங்களோட ஃபியான்சே கிட்ட கால் பண்ணி சொல்ல போறேன், அந்த பொண்ணோட போன் நம்பர் என்னோட அப்பா என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்ட்டு உடனே கால் பண்றா. அங்க ஹீரோனுக்கு போன் கால் வருது, எடுத்து பார்த்தா இந்த பொண்ணு தானா அப்படின்ட்டு பார்த்தா இல்ல, ஆக்சுவலா பண்ணது வந்து ஹீரோனோட அப்பா. இதை பார்த்தோன்னே ஹீரோன் அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா. அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, அந்த ஃபியான்சே பையனும் வரப்போறான் உன்னோட பர்த்டேக்கு, நான் நீ இன்வைட் பண்ணதாக சொல்லியிருக்கேன், அப்பா
என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க, எதுக்காக அந்த பையனெல்லாம் கூப்பிட்டீங்க அப்படின்ட்டு கடுப்பானாலும் சரி ஓகே அங்கேயே வச்சு அந்த பையனோட என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட வேண்டியதான் அப்படின்ட்டு முடிவு பண்றா. இதுக்கப்புறம் வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா, இந்த பொண்ணு வேற கொஞ்சம் ஓவராகவே பேசிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ கண்டுக்காம அந்த பொண்ணை அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் வெளியே போனா நம்ம ஹீரோ அடுத்த நாள் தான் வந்து ஹீரோனுக்கு பர்த்டே போல, நீ உன்னோட வீட்டுக்கு கிளம்பி இன்னைக்கு ஈவினிங்கே கிளம்பிடு, நீ தான் சொன்னல உன்னோட அப்பா எதுக்காகவோ வர சொல்லியிருக்காருன்ட்டு, ஸோ அதனால இங்க இருந்து கிளம்பி போயிடு அப்படின்ட்டு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங்க வந்து ஹீரோ அனுப்பி வச்சிடறான். ஹீரோனும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போயிடுறா. இப்ப அடுத்த நாள் அந்த பார்ட்டியப்ப காட்டுறாங்க. அந்த பார்ட்டிக்கு இந்த பொண்ணு இருக்கால அதான் ஃப்ரெண்டு தங்கச்சி, அந்த பொண்ணுமே வந்திருக்கா. அங்க ஹீரோன் இருக்கிறத பார்த்தோன்னே இந்த பொண்ணு கொஞ்சம் ஓவரா பேச ஆரம்பிச்சிடுச்சு ஹீரோன் கிட்ட. ஹீரோன் தான் அந்த செங் ஃபேமிலியோட பொண்ணு அப்படின்றது இந்த பொண்ணுக்கு தெரியல, அதனால கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருக்க. அதுவும் இந்த பொண்ணு கூட ஜெயின் செக் போடுற மாதிரி ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க, அவங்களுமே ஹீரோனை கொஞ்சம் கேவலமே பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோன் வந்து ஹீரோ கூட சுத்திட்டு இருக்கால, அதனால இந்த மாதிரி ஏழை பொண்ணுங்களுக்குலாம் இதான் வேலை, பணக்கார பசங்க எப்ப கிடைப்பாங்க எப்ப அவங்கள வழக்குள்ள வெளில வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு எல்லாருமே ஹீரோனை பத்தி கொஞ்சம் ஓவராவே பேச, இதுல இந்த பொண்ணு இருக்கால அவர் ட்ரிங்க் எடுத்து ஹீரோன் மேல கொட்டி விட்டுறா. இதுல கடுப்பானவ ஹீரோன் ரெண்டு ட்ரிங்க் எடுத்து இவ மேல கொட்டம். இதுல அந்த பொண்ணு கடுப்பாகி தவளை மாதிரி கத்த ஆரம்பிச்சுட்டா, லூசு மாதிரி கத்திட்டு இருக்கும் இந்த பொண்ணு இந்த டிராமா ஃபுல்லாவே. இப்ப அந்த மாதிரி கத்த இந்த பொண்ணு செக்யூரிட்டியை கூப்பிடுது, ஹீரோனை எப்படியாச்சும் வெளியே பிடிச்சி தள்ளணும் அப்படின்ட்டு. ஆனா வந்தவங்க தள்ள மாட்டேங்கிறாங்க, ஏன்னா நான் தான் செங் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு அப்படின்ட்டு ஹீரோன் சொல்ல இந்த பொண்ணு நம்ப மாட்டேங்குது, கண்டிப்பா இருக்காது, அந்த பொண்ணு யார் அப்படின்றது எனக்கு தெரியும், அந்த பொண்ணோட போன் நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் இப்பயே பண்ண போறேன், அந்த பொண்ணு விட்ட உன்னை வெளியே தள்ள சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ண, இது ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோனுக்கு போகுது, அவ்வளவுதான் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அது நம்ம ஹீரோன் தான் அப்படின்ட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த ஜெயின் ஜேக் போட்டு எல்லாருமே வந்து ஹீரோன் கிட்ட சாரி கேட்க, இப்ப ஹீரோனும் இது பர்த்டே பார்ட்டி இல்லையா அதனால விஷயத்த பெருசாக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுட்டா. இந்த பொண்ணு கத்திட்டு அங்கிருந்து வெளியே ஓடி போகுது. இப்ப இந்த பொண்ணு அழுதுட்டே வரா வெளியே, அப்பதான் நம்ம ஹீரோ வருவான், எதுக்காக அழுற அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு இந்த பொண்ணு அந்த ஜெங் ஃபேமிலியோட பொண்ணு என்ன புள்ளி பண்ணிட்டா, உனக்கு நீ லவ் பண்றியே அந்த ஷா அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா அப்படின்ட்டு கேக்குறா. இதை கேட்டோனே ஹீரோ அவளோட கேரக்டரை பத்தி அப்படி கேக்குறா போல அப்படின்னு நினைச்சிட்டு, ஓ தெரியுமே அந்த பொண்ணு கொஞ்சம் பணத்தாசை பிடிச்சவதான், இருந்தாலுமே அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இவன் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்றான். இது கேட்டோன்னே அந்த பொண்ணு, அப்படின்னா நீங்களுமே என்ன புள்ளி பண்றீங்க, அந்த பொண்ணு யாருன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு இந்த பொண்ணு கத்திட்டு அங்கிருந்து ஓடி போகுது. இப்ப உள்ள ஹீரோனோட அப்பாவை காட்டினா, இன்னைக்கு ஹீரோனோட பர்த்டே பார்ட்டி மட்டும் நடக்க போறது கிடையாது, அவளோட என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, இப்ப அந்த பையனை வர வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவள் மேல போக்கஸ் லைட் அடிக்க, நம்ம ஹீரோயின் இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு அங்கிருந்து எப்படியா செஸ்தி பாக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறா. இப்படி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அங்க ஹீரோ வந்து நிக்கிறான். ஹீரோன் அங்க இருக்கிறத பாத்துட்டான். ஹீரோயின் வந்து என்ன நினைச்சுக்கிறான், இங்க சில பல பணக்காரங்களுமே வருவாங்க, அதனால்தான் தன்னோட பாசையை இன்வைட் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு நினைச்சிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. வெளியே போகும்போது ஹீரோவை எடுத்துட்டு அங்கிருந்து ஓடி போறா. இப்படி வெளியே போன உடனே நம்ம ஹீரோ, அம்மா இங்க என்ன பண்ற, நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்ட்டு கேக்குறான். ஹீரோயின் வந்து என்ன சொல்றானா, நான் வந்து இங்க வந்தது வெயிட்டரா ஒர்க் பண்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்ட்டு சொல்றா. அதுக்கு ஹீரோ, என்னது வெயிட்டரா, அப்படி இருக்கும் போது இந்த ட்ரெஸ் நீ எதுக்கு போட்டிருக்க, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோன், இல்ல அந்த செங் ஃபேமிலியோட பொண்ணுதான் எனக்கு இந்த ட்ரெஸ் போட சொல்லி கொடுத்தா, அந்த பொண்ணு ரொம்பவே இன்டெலிஜென்டான கேரிங்கான பொண்ணு அப்படின்ட்டு இவ அள்ளி விடுறா. சரி ஓகே அப்படின்ட்டு ஹீரோயின கண்ண மூட சொல்லி, அன்னைக்கு ஹீரோயினுக்கு ஒரு நெக்லஸ் பிடிச்சிருக்கோம்ல, அதான் அந்த 3 stars வந்த மாதிரி ஒரு நெக்லஸ், அந்த நெக்லஸ் ஹீரோனுக்கு போட்டு ஓடுறான். இது எனக்காகவா வாங்கினீங்க அப்படின்ட்டு ஹீரோன் சந்தோஷப்படுறா. ஹீரோவும் ஆமா அப்படின்றான். இப்ப அதுக்கப்புறம் ஹீரோன் கொஞ்ச நேரம் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருந்துட்டு இப்ப வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனா அவங்க அப்பா சோகமா உட்காந்துருக்காரு, ஏன்னா ஹீரோன் அவ்வளவு பேருக்கு முன்னாடி ஒரு பையனோட கையை பிடிச்சிட்டு அங்கிருந்து ஓடி போனால, அதுக்காக தான் அந்த சோகம். அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டாரு, எனக்கு வேற அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுது, நான் உயிரோடு இருக்கும் போதே உன்ன ஒருத்தன் கையில பிடிச்சி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் பயம் இல்லாம இருப்பேன் அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. அதுக்கு ஹீரோன், அப்பா ஆக்சுவலா எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, ஆனா அது லவ்வா அப்படின்றது எனக்கு தெரியல, பட் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்றா. யாருமா அந்த பையன் அப்படின்ட்டு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின், இப்ப என்னால சொல்ல முடியாதுப்பா அப்படின்ட்டு சொல்லிடுறா. இப்ப அவரு அந்த ஃபியான்சே பையன், அத உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பையன், ஒரு கிஃப்ட் உனக்கு எடுத்து வந்து தந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸ் எடுத்து கொடுக்க, ஏற்கனவே நம்ம ஹீரோயின் தான் இந்த நெக்லஸ் பாத்திருக்காளே, இது நம்மளோட பாஸ் எடுத்த நெக்லஸ் மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு யோசிக்கிறா. இருந்தாலும் ஒரே மாதிரி நிறைய நெக்லஸ் இருக்கும்ல, அதனால இது வந்து அந்த நெக்லஸா இருக்காது, ஆனா எவ்வளவு பேட் டேஸ்ட் இந்த பையனுக்கு, இந்த நெக்லஸ் போயிட்டு எனக்கு அனுப்பி விட்டுருக்கான் அப்படின்ட்டு இவ கடுப்பாகிறா. ஹீரோயின் வந்து இந்த நெக்லஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றா. இதுக்கு அவங்க அப்பா, அப்படின்னா இது உனக்கு பிடிக்கலன்னா நீ ஸ்ட்ரைட்டாவே அவனை மீட் பண்ணி இந்த நெக்லஸ் ரிட்டர்ன் கொடுக்கலாம், அப்படியாச்சும் நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிக்கோங்க, அதுக்கப்புறமும் உனக்கு அந்த பையனை பிடிக்கலன்னா நீ என்கிட்ட வந்து சொல்லிடுற, நான் வந்து என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. இது கேட்டோன்னே ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் அவனோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. இந்த பையன் யாருன்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுதுட்டு ஒரு பொண்ணு ஓடி போச்சுல்ல, அந்த பொண்ணோட அண்ணன் தான். அவன் வந்து டே என்னோட தங்கச்சி அழுதுட்டே வந்து சொன்னான், நீ ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றியாமே, அதுவும் இந்த செங் ஃபேமிலியோட
பொண்ணோட அந்த பார்ட்டிக்கு கூட நீ போனியாமே அப்படின்ட்டு இவனும் மொட்டையாவே கேட்க, இவனுக்கும் ஆக்சுவலா இது வந்து தெரியாது போல. செங் ஃபேமிலியோட பொண்ணுதான், அவங்க தங்கச்சி பார்த்தா அந்த பொண்ணத்தை ஹீரோ லவ் பண்றேன்னு சொல்றான் அப்படின்றது இவனுக்குமே தெரியல. இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்க, ஆமாம் நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்ட்டு சொல்றான். அப்படியா, அந்த பொண்ணு எப்படி இருப்பா, அழகா இருப்பாள் அப்படின்ட்டு நோண்டி நோண்டி கொஸ்டின் கேட்கிறான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, அவங்க அப்பாவும் அந்த பொண்ணை போயிட்டு மீட் பண்ணிடா அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. ஆனா இதுல ஹீரோக்கு விருப்பம் கிடையாது. அதனால என்ன மாதிரி நீ அங்க போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் நம்பரை சொல்லி அனுப்புறான். இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் மீட் பண்றதுக்கு வந்திருக்கா. அப்ப இந்த பையன் ஹீரோயினை பார்த்தோன்னே மயங்கிட்டான். ஏன்னா அந்த பையனுக்கு ஹீரோயினும் ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்ப ஹீரோயின் வந்தோடனே அந்த கிஃப்ட தந்துட்டு, என்ன இவ்வளவு சிம்பிளான கிஃப்டா தருவீங்க, எனக்கு இவ்வளவுலாம் பத்தாது, இதை விட பெரிய நெக்லஸ் தான் வேணும், அது எனக்கு சொத்து வேணும், பத்து வேணும், என்ன மாதிரி எல்லாம் கேக்குறா. இதை கேட்டோடனே அந்த பையனும், சரி ஓகேங்க தரேன் தரேன் அப்படின்ட்டு மண்டிய மண்டியா ஆட்டுறான். அதுக்கு ஹீரோயின் இவனை எப்படி சொல்லி ரிஜெக்ட் பண்றது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு, எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா பிடிக்காது, எனக்கு ஃபுல்லா கவர் பண்ணிருக்கணும், இந்த மாதிரி கழுத்துல கூட கொஞ்சம் கூட தெரியக்கூடாது, கை கூட முழுசா தெரியக்கூடாது, நீ ஃபுல்லா கவர் பண்ணிட்டு தான் வரணும், அப்பதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை ரிஜெக்ட் பண்றதா சொல்லிட்டு இவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா, எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா பிடிக்காதுன்ட்டு. ஆனா இந்த பையனுக்கு ஹீரோயின் ரொம்ப பிடிச்சு போச்சு இல்ல, அதனால ஹீரோ கிட்ட போயிட்டு, எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு, உனக்கு தான் அந்த பொண்ணு வேணாம் இல்ல, சோ நான் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்றான். இப்ப ஹீரோயின் கிட்ட இருந்து போன் கால் வருது, நான் உங்க வீட்டுக்கு வர போறேன், நீங்க வீட்டுல தானே இருக்கீங்கன்ட்டு. ஹீரோவா ஆமா அப்படின்றான். இதுக்கப்புறம் இந்த பையன் வந்து ஹீரோயின் வந்துட்டா அப்படின்ட்டு நினைச்சிட்டு போயிட்டு கதவை ஓபன் பண்றான். காலிங் பெல் அடிக்கவும் போயிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா இவனோட தங்கச்சி வந்திருக்கா. ஏன்னா ரெண்டு பேருக்கும் நடந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆகிடுச்சு, ஹீரோக்கும் செங் ஃபேமிலியை சேர்ந்த நம்ம ஹீரோயினுக்கும். அதனால இந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து வந்து ஹீரோ கிட்ட பேசுறா. அதுக்கு ஹீரோ, நான் அந்த பொண்ணு என்கேஜ்மெண்ட் பண்றதுல இருந்து கேன்சல் பண்ணது என்னவோ உண்மைதான், பட் எனக்கு இன்னொரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொன்னோடனே இந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த அண்ணன்கார இருக்கான்ல, அவ இருந்துட்டு டே டே உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன் அப்படின்ட்டு அவங்க தங்கச்சி கிட்ட, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்ட்டு சொல்றான். எந்த பொண்ணு அப்படின்ட்டு இந்த பொண்ணு கேட்க, செங் ஃபேமிலியோட பொண்ணு அப்படின்ட்டு சொல்றான். இது கேட்டோன்னு இந்த பொண்ணுக்கு மறுபடியும் அழுக்கு வந்துடுச்சு. அப்படின்னா நீ என்ன புள்ளி பண்றல அப்படின்ட்டு அவனை அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. சரி நானும் போறேன், என்னோட தங்கச்சியை சமாதானப்படுத்த போறேன் அப்படின்ட்டு இவனுமே பின்னாடி போயிடுறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வரா. ஹீரோ சொல்றான், நான் என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஹீரோயினும் அதே மாதிரி, ஆமா நானும் என்னோட என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, சோ அதனால இவ ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிட்டா, ஆக்சுவலா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் இங்க இன்னைக்கு வந்தேன் அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு சமாதிரிச்சு. ஏன்னா இவனுக்குமே இவனோட மனசுல இருக்கிறத ஹீரோயின் சொன்ன மாதிரி ஒரு ஃபீல், ஏன்னா இவனுக்குமே ஹீரோயின் பிடிச்சிருக்குல்ல. சோ இந்த விஷயத்த அவன் சொல்ல, ஸ்ட்ரெயிட்டா சொல்லல, இன்டெரக்டா சொல்றான். இவங்க கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டாங்கல்ல, அந்த பேப்பரை எடுத்து கொடுத்து அதுல கான்ட்ராக்ட் அப்படின்ற இதை மட்டும் அழிச்சிடுறான். கீழே கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கிறது அப்படிதான் இருக்கு. அவன் இன்டெரக்டா சொல்றான், தானும் அவளை லவ் பண்றதா. ஹீரோயின், நாளைக்கு என்னோட அப்பாவை நான் உங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு காட்ட போறேன், நம்ம போயிட்டு மீட் பண்ணலாமா அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோவுமே சரி ஓகே அப்படின்ட்டு சொல்றான். அது மட்டும் இல்லாம இவனோட அப்பாவையும் வர வச்சிருக்கானா, நம்ம ரெண்டு பேருமே ரெண்டு பேரோட பேரண்ட்ஸையும் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பாவை மீட் பண்றதுக்காக ஹீரோ எப்படி இருந்தாலும் போக போறான்ல, அதனால ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுட்டு போனோம் அப்படின்ட்டு அங்கிருந்து ஒரு ஷாப்புக்கு போயிருக்காங்க. அந்த அண்ணங்கரை இருக்கான்ல அந்த ஹீரோட ஃப்ரெண்டு, அவன் நான் உனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ், அது ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி இருக்கும், ஏன்னா ஹீரோன் ஏற்கனவே சொல்லியிருப்பாள் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. அந்த எண்ணத்துல இந்த ட்ரெஸ் நீ போட்டுட்டு போ, கண்டிப்பா உங்களோட மாமனாருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும், இந்த ட்ரெஸ் தான் நீ கண்டிப்பா போட்டுட்டு போனோம் அப்படின்ட்டு வேற சொல்லிடுறான். இது கேட்டோன்னே இவனும் சரி ஓகே அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போக, நம்ம ஹீரோயின் என்னது ட்ரெஸ் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு கேக்குறா. இல்ல இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போனா கண்டிப்பா உங்க அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம்ல, அதனால தான் போட்டுட்டு வந்தேன் அப்படின்ட்டு சொல்றான். உங்களுக்கு இந்த மாதிரி யார் சொன்னது அப்படின்ட்டு கேக்குறா. என்னோட ஃப்ரெண்ட் தான் சொன்னா அப்படின்ட்டு சொல்றான். யார் அந்த லூசு ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு ஹீரோயின் கேக்குறா. சின்னியோட அண்ணன் தான் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல. அப்படின்னா கரெக்ட் தான் நான் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருமே இப்ப போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வர முடியாது அப்படின்ட்டு உள்ள போறாங்க. இங்க உள்ள என்ன நடக்குதுன்னா, ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோட அப்பாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக ரெண்டு பேரோட பசங்களும் இங்க வர வச்சிருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. இதுல ஹீரோட அப்பா ஹீரோயினோட அப்பா கிட்ட, உன்னோட பொண்ணு தான் என்கேஜ்மெண்ட்ட கேன்சல் பண்ணிட்டா அப்படின்ட்டு சொல்ல. ஹீரோயினோட அப்பா, உங்களோட பையன் தான் ஏதோ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருந்தானாமே, அதனாலதான் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இவர் பேச. இப்படி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சண்டைய வந்துடுது. இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க வரலன்னு வச்சுக்கோயா, இவங்க ரெண்டு பேரும் அப்படியே உருண்டு பறந்து சண்டை போட்டுருப்பாங்க போல. இப்ப உள்ள வந்து பாத்துட்டு அப்புறம் தான் ஹீரோக்கு தெரியுது, ஹீரோயினோட அப்பாவே ஹீரோக்கு தெரியும் போல. அதனால கண்டுபிடிச்சிட்டான், என்னது இவர் தான் ஹீரோயினோட அப்பாவா அப்படின்ட்டு. ரெண்டு பேருக்குமே இப்ப ஷாக் ஆகுது. அவங்களுமே சொல்றாங்க, டே இவங்க தான் நான் உங்களுக்கு பாத்து வச்ச பொண்ணு மாப்பிள்ள அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கும் சரி ஹீரோக்கும் சரி பயங்கர ஷாக் ஆகுது. ரெண்டு பேரும் எப்படி சொல்றதுன்னே தெரியாம ஷாக் ஆகி உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி முன்னாடி நடந்துகிட்ட விஷயத்துக்காக சாரி கேக்குறாங்க. இப்ப ரெண்டு பேரும் சரி ஓகே அப்படின்ட்டு கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே அவ்வளவு சந்தோஷம் ஆகுது. இதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் ஹீரோயினுக்கு கால் பண்றான். கால் பண்ணி நான் உங்களை வந்து மீட் பண்ணோம், நேத்து வந்து நம்ம ஒரு ரூம்ல மீட்
பண்ணோம்ல, அங்கே மீட் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு கேக்குறான். ஹீரோயினும் நாங்க அந்த ரூம்ல தான் இருக்கோம் அப்படின்ட்டு சொல்றா. இப்ப அவன் கரெக்டா வர ஹீரோவும் ஹீரோயினும் அங்க வெளியே போறாங்க. அப்ப அந்த பையன் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறான், நான் உங்களை வந்து லவ் பண்றேன்ற மாதிரி. ஹீரோ, நான் தாண்டா இந்த பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்ட்டு இவன் சொல்றான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவன் எடுத்துட்டு வந்த பொக்கேவை அவங்கிட்டே கொடுத்துட்டு, ஆக்சுவலா நான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட சொன்னது சும்மா உங்களை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன். எனக்கு தெரியாது நீங்க தான் அந்த மாப்பிள்ள அப்படின்ட்டு நான் நினைச்சிட்டேன். நீங்க அவரோட ஃப்ரெண்ட் அப்படின்றது எனக்கு தெரியாது அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. அவளுதான் இந்த பையன் அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அழுகிறான். அப்படி எழுதிட்டே அங்கிருந்து போக அவனும் அவங்க தங்கச்சியும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, நல்ல அண்ணன் தங்கச்சி இல்ல அப்படின்ட்டு சொல்றா. அதுக்கு ஹீரோவும் ஆமா ஆமா அப்படின்றான். இப்படி சிரிச்சுட்டே ரெண்டு பேரும் அங்கிருந்து போறாங்க. இதோட இந்த டிராமா கம்ப்ளீட் ஆகுது. இந்த டிராமா எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான டிராமாவோட உங்களை வந்து சீக்கிரமாவே சந்திக்கிறேன். பாய் பாய்.